ரா கார்த்திக் இயக்கத்தில் அசோக் செல்வன் நடிக்கும் நித்தம் ஒரு வானம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிக்கும் லவ் டுடே வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல ஆரம்பிக்கும் போதும் எடுத்தோம் இமீடியட் ஆரம்பிச்சோம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோங்கிறது என் லைஃப்ல நடந்ததே இல்லை. ஒரு சின்னதாக ஒரு பேட் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர்ஸ்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணி கேட்கும்போது சினிமாவில் வழக்கம் போல் ஒரு மூணு நாலு வார்த்தைகள் வரும். ஸோ இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது சினிமாவில். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஹீரோஸ்க்கும் அப்படி தான். எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல கதை எனக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது. வரிசையாக வந்துட்டு நீங்கள் கொடுக்குற படங்கள் வந்துட்டு பாய்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஐந்து ஐந்து ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துட்டு ட்ரேட்மார்க்காக வந்து சில படங்கள் பண்ணுறீங்க, சில படங்கள் வந்துட்டு பண்ணுறதாரு. பட் ஆனால் இந்த படங்கள் வந்து நீங்கள் உடனே நான் இப்போ இங்கே இப்போ கூட சொன்னீங்க இந்த மாதிரி நான் இந்த கதையை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது சரிங்களா? அவங்க மேலே உள்ள நம்பிக்கை ஆல்ரெடி சார் அவர் சொல்லியிருந்தாங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒர்க் பண்ணலனாலும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்பிக்கை வச்சு தான் நானும் கதை கேட்டாச்சு, கதை நல்லா இருக்குது, டேரக்டர் மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அவர் ரொம்ப அழகாக பண்ணுவார்னு. இதுக்கு மேலே நான் நம்பிக்கை வைக்கலனா அந்த படத்தை நான் தான் எழுந்துருவேன், என்னை விட்டு ஓடிடுவார் அவர். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். என்னோடய எல்லா படங்களுக்கும் அப்படி தான். இட்ஸ் அபவுட் ட்ரஸ்ட் ஒன்லி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் உங்கள் டேரக்டர் உங்கள் டீமை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஆஸ் எ ஹீரோவாக. ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸில் ஆரம்பிக்கும் போதும் அந்த படத்தோட ஜேர்னி ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா எடுத்தோம் இமீடியட்டாக ஆரம்பித்தோம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோங்கிறது என் லைஃப்பில் நடந்ததே இல்லை. ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு ஜேர்னி இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லி அந்த கதை எனக்கு பிடிச்சி அந்த டேரக்டருக்கு சம்டைம்ஸ் ப்ரொடியூசர் இல்லாமல் திருப்பி நான் உட்காந்து என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்லாம் நோண்டி எந்த ப்ரொடியூசர் என்னென்னு. இல்லை சம்டைம்ஸ் அந்த டேரக்டருக்கு வந்துட்டு ப்ரொடியூசர் இருக்கும் ஆனால் கதை எனக்கு பிடிக்காது சார், வேறு ஏதாவது படம் பண்ணலாமான்னு அந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் இல்லை சார் இந்த கதை தான் பெஸ்ட்டு கதை சார், இதை தான் நம்ம படமாக பண்ணுறோம்பாங்க. இதை நான் எப்படி தெரிஞ்சு நல்ல கதையிலேருந்து தெரிஞ்சு போக முடியாது. ஸோ இப்படி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்குது எனக்கு. ஸோ அப்படி ஆரம்பித்ததில் தான் வந்துட்டு எனக்கு சக்தி வந்து கதை சொன்னார். கதை சொல்லி முடித்து வேறு சில பல காரணங்களால் அவர் எடுத்துகிட்டு வந்த ப்ரொடியூசரோட படம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல கதை எனக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று அந்த அந்த கதையில் நான் கதாநாயகனாக இருக்கணும், ரெண்டாவது ரொம்ப கேப் விட்டோன்னா அந்த அந்த டைரக்டர் வேறங்கே ஓடிப்பிடுவார். ஸோ இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது சினிமாவில். ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி பண்ண, இது எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஹீரோஸ்க்கும் அப்படி தான். ஸோ இது எப்படி இந்த கதையை திருப்பி நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பல விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது நான் டில்லி பாபு சார் கூட வேறு ஒரு படத்துக்காக அசோசியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தபோது ஒரு சில பல காரணங்களால் அந்த படம் யாருமே பண்ணல. ஸோ பட் ஆனால் எனக்கு வந்துட்டு டில்லி பாபு சாரை திருப்பியும் அப்ரோச் பண்ணலாமா வேணாமா, ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுவாங்களா? ஏன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு பேட் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர்ஸ்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணி கேட்கும்போது சினிமாவில் வழக்கம் போல் ஒரு மூணு நாலு வார்த்தைகள் வரும். கூப்பிட்றேன் தம்பி அப்படி வரும், இல்லைன்னா வந்துட்டு இன்னொரு ரெண்டு நாலஞ்சு நாளில் கேட்குறேன், இல்லைனா இவங்கள்ட்ட பேசுங்க, இல்லைனா அவங்கள்ட்ட பேசுங்க அப்படி வரும் தர நம்ம ஃபாலோ பண்ணாலும் வந்துட்டு அந்த ஃபாலோஅப்பில் வந்துட்டு ஃபைனலாக அந்த ஃபாலோ அப் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சரி இப்போ ஆக்சஸ் பண்ண இப்போ எப்படி டெல்லி பவுசர்ட்ட போய் இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்குள்ளேயே பல ஓடிட்டுருக்கிற டைமில் தான் சரி ஒன் ஃபைன் ஈவினிங் கதை கேட்டு முடிச்சு நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக டெல்லி பவுசர்க்கே ஃபோன் பண்ணேன். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் டெல்லி பவுசரோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா டூ திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அது யார் என்ன எப்படி கேட்டகரி எதுவுமே கிடையாது. ஹி ரெஸ்பெக்ட்ஸ் த டெக்னீஷியன்ஸ், ஹி ரெஸ்பெக்ட் ஆக்டர்ஸ், ஹி ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரிபடி. எனக்கு நான் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு வந்துட்டு கால் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் இப்படி இருக்குது, ஒரு புது டைரக்டர் வந்து என்னை அப்ரோச் பண்ணியிருக்காரு, எனக்கு எதுவும் ரொம்ப புதுசாக படுது சார். அவர் இந்த சக்திங்கிறவர் அவர் பேர். ஸோ அவர் அவர் கிராஃப்டை பார்க்குற விதமே புதுசாக இருக்குது, இந்த கதையோட நரேஷன் ரொம்ப புதுசாக இருக்குது, திரைக்கதை ரொம்ப புதுசாக இருக்குது. சொன்ன உடனே அப்படியே யோசிச்சார். யோசிச்சுட்டு சரி நான் ஐ கால் யூ பேக் இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்துட்டுருக்கேன், 3:00 மத்தியானம் அந்த பையனை வர சொல்லுங்கன்ட்டார். எனக்கு இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 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 ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்களா என்ன ஏது, நான் வேறு படத்துக்காக போனேன் இப்போ நடக்குமா இல்லை இப்படி நிறைய ஓடிட்டுருக்கு புது டேரக்டர். பட் 3:00 போய் கதை சொன்னார், கதை சொல்லி முடித்து வித்தின் மேட்டர் ஆஃப் ஃபியூ ஹவர்ஸில் வந்துட்டு வி லாக் திஸ் ஃபிலிம். ஸோ எதுக்கு நான் இந்த ஜேர்னியை சொல்ல வரேன் அப்படின்னா இது இது வந்துட்டு எடுத்தோம் ஒரு டேரக்டர் கதை சொன்னாங்க உடனே அங்கே போய் லாக் பண்ணி நடந்த ஒரு ஒரு நாள் விஷயம் கிடையாது. இது ஒவ்வொரு படத்துக்குமே எனக்கு இது மாதிரி ஒரு ஒரு ஜேர்னி நடந்து, ஆனால்
ஒரு நல்ல படம் எங்கே போய் சேரணுமோ அங்கே கரெக்டாக போய் சேர்ந்துருது. அது வரைக்கும் எனக்கு ஐ எம் வெரி லக்கி. அது கரெக்டாக அப்படி காளிதாஸ்க்கு அப்படி தான் நடந்தது. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் இந்த படம் இவங்களுக்காக பண்ண வேண்டிய படம்ங்கிறது வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் டிஸ்டைன்ட். ஸோ அப்படி ஆரம்பிக்கிற பட்சத்தில் டெல்லி பாபு சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டெல்லி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்தி, ஒரு சின்னதாக ஒரு சக்தியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சினிமா பைத்தியம் ஆக்சுவலாக. அது எப்படி நான் எனக்கு அதை சொல்கிறேன்னு தெரில. ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆக்சுவலாக. ஒரு புது டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளாஸ் எங்கேயோ இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ரிஃப்ட் வரும், ப்ரொடியூசர்கிட்ட பட் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சினிமாவை ஓவராலாக அனுசரித்து எல்லாத்தையும் அனுசரித்து கரெக்டாக என்ன வேணுங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டப்பிங் பார்த்தோடனே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஷூட் பண்ணும்போது இருக்கும், ஆப்வியஸ்லி நம்ம படம் ஆரம்பித்து ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சிடும் ஒரு டைரக்டரோட பொட்டன்ஷியல் என்ன, அவங்க வந்துட்டு சொல்கிற கதையை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பட் சக்தியை பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி பிரைட் ப்ராடஜி ஃபார் த ஃப்யூச்சர். இது 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 நான் என் படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனாலலாம் இல்லை, ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு சக்தியோட ஒர்க் பண்ணதில். அந்த 20 டேஸ்ன்னு சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் அந்த இந்த 20 நாளில் 40 நாள் உழைப்பு இருக்குது, அதில் பல ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது, தூங்காத இரவுகள்லாம் நிறையாவே இருக்குது. பட் என்ன ப்ராடக்ட் வேணுமோ என்ன என்ன வேணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக திரைக்கு எடுத்துகிட்டு வந்து கன்வின்சிங்காக இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு பேய் படம், த்ரில்லர் எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் இருக்குது. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் எமோஷனல் வேல்யூஸ், திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் மாரல் வேல்யூஸ். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும், நம்ம அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. ஃபேமிலிக்கான படம் தான் இது, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஸோ அதனால் சக்தி கீப் கோயிங், இதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம், கன்சிஸ்டன்சி இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூன்ஸ் என்னமோ அது ஒரு. இதுக்கப்புறம் அடுத்தனோடனே உங்களோட சூழ்நிலை மாறும், மாறும்போது மைண்ட் செட் மாறும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் உங்கள் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் தான். இன்னி வரைக்கும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா வந்துட்டு ஒரு ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கவே முடியாது. ஒரு படத்தை சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டைமில் ஒரு ஆர்டிஸ்ட்டை எடுத்து அந்த டேட்டில், நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த டேட்டில் எடுத்து அந்த டைமில் அனுப்பணும்னு அனுப்பிச்சிருவார். ஸோ இட் இஸ் கிளியர் கட் பிளானிங் என்ன பண்ணணும்னு. ஸோ அவர் கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரவிக்குமார் சார் தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் அஸ். அவர் கிளம்பிட்டார். அண்ட் கம்மிங் டு மை கோ ஸ்டார்ஸ், வாணி போஜன். வாணி போஜன் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் என் கூட நடித்ததுனால தான் என்னால் என்னோட பெஸ்ட்டையும் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா மூணு விஷயம் இருக்குது, ஷீ கேன் எமோட் ரியலி வெல், நல்ல தமிழ் பேசக்கூடிய பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி. ஸோ தேங்க்யூ வாணி ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா. ஸோ நிறைய மெனக்கெடல்கள், நிறைய உழைப்பு இந்த படத்துக்கு போயிருக்கு. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எனக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி பெருசாக வந்துட்டு தள்ளி வைக்க விரும்பலை. பிகாஸ் என்னோடய எல்லா படத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல படங்கள் வந்துட்டு எனக்கு என்றைக்குமே எல்லா ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நான் ஜெனுவினாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன், அதை நீங்கள் பாராட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். வேறு யாரும் நான் விட்டுருந்தேன் சக்தி எல்லாம் லைனில் அப்படியே பண்ணிக்கலாம், 1 2 3 4. ஸோ எல்லோரையும் முடித்தாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய டிஏபி சுரேஷ் பாலா சார், அவர் காளிதாஸ் என் கூட ஃபஸ்ட் படம் பண்ணார், வேல்ராஜ் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நவம்பர் 11 ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். திஸ் இஸ் அ ஃபிலிம் விச் யூ ஹவ் டு செலிப்ரேட் இன் தியேட்டர்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் இந்த சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ. ரா கார்த்திக் இயக்கத்தில் அசோக் செல்வன் நடிக்கும் நித்தம் ஒரு வானம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபியமான திரையரங்குகளில். கல்பாத்தி ஏ சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிக்கும் லவ் டுடே வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபியமான திரையரங்குகளில்.